ரணில் விக்ரமசிங்க அவருடைய அரசாங்கமும் பொதுஜன முன்னணியுடைய அரசாங்கமும் ஒன்றிணைந்து இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களுடைய மனித உரிமைகளை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் பயங்கரவாத சட்டம் மூலமாக அவர்கள் கைது செய்து இருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, அதே போல இன்டர் யூனிவர்சிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அவர்கள் கைது செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிலைமை இந்த நாட்டிலே உருவாவினது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வைத்து மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ராஜபக்சேவுடைய அரசாங்கத்துடைய பல பிழையான முடிவுகளால, பொருளாதார ரீதியாக அவர்கள் எடுத்த பிழையான முடிவுகளால தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வீதியிலே இறங்கி போராடக்கூடிய நிலைமை உருவாகிறது. அப்படி அந்த போராட்டம் மூலமாக தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் ஜனாதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எனவே அவர்கள் அன்று 2001 அரசாங்கத்திலே பிரதமராக இருந்து கொண்டு, அன்று இந்த நாட்டில் நடந்த யுத்தத்திலே முக்கியமான கட்டத்திலே இருந்த எல்டிடி இயக்கத்துடன் சமாதான ஒப்பந்தம் கூட அன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கையொப்பந்தம் செய்தார்கள். அன்று எல்டிடியோட சமாதான ஒப்பந்தம் கையொப்பந்தம் செய்யக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இன்று ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிராக, அவர்கள் செய்த அநியாயங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களோட பேச்சுவார்த்தையிலே இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர ஏறாத நிலைமை என்னன்றுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி. எனவே நாங்கள் ஒன்று கூற விரும்புகிறோம், இந்த அரசாங்கத்துக்கு, அரசாங்கம் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே அநியாயமாக அவர்கள் மக்களை நசுக்கக்கூடிய முடிவுகள் எடுத்தால், எதிர்காலத்திலே அன்று ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் வீதியில வரக்கூடிய வந்தது போல எதிர்காலத்தில் மீண்டும் அந்த வாய்ப்பு இந்த நாட்டிலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கூறிக்கொண்டு விரும்புகிறேன். ரொம்ப நன்றி.